வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜீவி. நம்ம டெய்லி லைஃப்பில் கடைப்பிடிக்கிற ஒரு சிறிய பழக்கம் எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்துமா இருந்தா, அந்த பழக்கத்தை நாங்கள் டெய்லி லைஃப்பில் இருந்து கைவிட்டுட்டு போகிறது சரியா? அப்படி நாங்கள் டெய்லி லைஃப்பில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பழக்கத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, வாசிப்பு பழக்கம். நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டிய, செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் காணப்படுகிறது. அதனுடன் இந்த வாசிப்பு பழக்கத்தையும் சேர்த்து கொள்வது எமக்கு பெரிய பயனளிக்கக்கூடியது ஒன்றாகும். வாசிப்பு பழக்கம் எங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையுது. முன்னைய காலங்களை எடுத்துக்கொண்டா, புத்தகங்கள் வாசித்தல், பத்திரிகைகள் வாசித்தல் என்பது ஒரு வழக்கமான செயற்பாடாக காணப்பட்டது. ஆனால் இந்த காலங்களில் ஃபோன் பயன்பாடு அதிகரித்ததன் காரணத்தாலேயும், சோஷியல் மீடியா பாவனைகள் அதிகரித்ததன் காரணத்தாலேயும், வேகமான உலகத்தில் மக்கள் பயணிக்க வேண்டியிருப்பதன் காரணத்தாலேயும், புத்தகம் வாசிப்பதற்கான நேரம் ஒதுக்கிக் கொள்வது என்பது ஒரு சிரமமான விஷயமாகவே காணப்படுது. ஆனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை வழக்கமாக கொள்வது எங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை அளிக்கும். வாசிப்பு பழக்கத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது, வாங்க பார்க்கலாம். முதலாவதாக, அறிவாற்றல் அதிகரிக்கிறது. நாங்கள் புதிய புதிய தகவல்களை வாசிக்கும் போதும், வாசிக்கும் தகவல்களுக்கு கற்பனையில் உருவம் கொடுத்து சிந்திக்கும் போதும் எங்கள் அறிவாற்றலானது அதிகரிக்கிறது. சிந்திக்கும் திறன், புரிதல் போன்றனவும் விருத்தி அடைகின்றது. இரண்டாவது, மொழி திறன் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் ஆங்கிலம், தமிழ் இது போன்று இன்னும் பல ஏராளமான மொழிகள் காணப்படுகிறது. இருந்த போதிலும் நமக்கு தெரிந்த மொழிகளிலும் நமக்கு தெரியாத பல சொற்கள் காணப்படுகிறது. நாம் புத்தகங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியாத பல சொற்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக அமைகிறது. அத்துடன் எழுதும் திறனும் அதிகரிக்கிறது, மொழி புலமை விருத்தி அடைகின்றது. மூன்றாவது, கவனிக்கும் திறன் அதிகரிக்கிறது. நாம் புத்தகங்களை வாசித்து அவற்றை கற்பனை செய்யும் போது எமது கவன சிதறலானது குறைகின்றது. இதனால் மனம் ஒருநிலையுடன் செயற்படும் திறன் அதிகரிக்கிறது. இதன் விளைவாக நாம் செய்யும் வேலைகளில் கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் மனம் ஒருநிலையுடன் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கான திறன் மேம்படுகிறது. பதறிய காரியம் சிதறும் என்று கேள்விப்பட்டிருப்போம். எமது கவனம் அதிகரித்து ஒரு செயலை செயற்படும் போது இவ்வாறான சிதறல்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள முடியும். நான்காவது, மன அழுத்தத்தை குறைக்கின்றது. நாம் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது வெளியில் இருந்து வரும் தவறான சிந்தனைகளை எம் மனதுக்குள் செல்வதை தடுக்க முடியும். இதனால் எம்முள் தேவையில்லாத சிந்தனைகளால் ஏற்படும் மன அழுத்தம் குறைக்கப்படுகின்றது. அத்துடன் நாம் நல்ல புத்தகங்களை வாசிக்கும் போது எமது சிந்தனையும் நல்லவையாகவே அமைகின்றது. இதுதான் எண்ணம் போல் நல்வாழ்க்கை வாழ வழி அமைக்கும். ஐந்தாவது, நினைவாற்றல் அதிகரிக்கின்றது. நாம் புதிய தகவல்களை அறிந்து கொள்ளும் போது எமது மூளையில் புதிய செல்கள் உருவாகின்றது. இது மூளையின் இயக்கத்தை மேம்படுத்தும். அத்துடன் நரம்பு மண்டலம் சுறுசுறுப்பாக செயற்படுகிறது. இதனால் மூளை புத்துணர்ச்சியுடன் செயற்படுகிறது. எமது மூளையில் ஏற்படும் இத்தகைய மாற்றம் நாம் வயதாகும் காலத்தில் எமக்கு ஏற்படும் மறதியை குறைப்பதில் உதவி அளிக்கின்றது. இத்தகைய நன்மைகளை அளிக்கக்கூடிய வாசிப்பு பழக்கத்தை நம்ம டெய்லி லைஃப்பில் வழக்கமாக கொண்டிருப்பது சிறந்ததாகும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் கிடைக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவையான தகுந்த புத்தகங்களை தேடி வாசிப்பதன் மூலம் எங்களுக்கு வேண்டிய பயன்களை நாங்கள் முழுதாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். வாசிப்பு ஒரு அடிப்படை திறன் மட்டுமல்ல, கற்றல், புரிதல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நுழைவாயில். வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாசிப்பு பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் வழக்கமாக கொண்டு நாங்களும் பயன்பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்று மேலும் பல பதிவுகளை பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.